ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட் இந்தியன் நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இது எழுதுனது யார் அப்படின்னு பாருன்னா, சசி தரூர் தான் வந்து இதை எழுதியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சசி தரூரை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் இந்தியன் நாவலை எழுதினவங்க வந்து சசி தரூர் தான் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ், ஓகேங்களா. ஜானர் வந்து என்னென்னா ரோமன் சட்டரிக்கல், ஓகேவா. ஹிஸ்டாரிக்கல் நாவல் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. வைக்கிங் ப்ரெஷ், அதாவது இந்த த கிரேட் இந்தியன் நாவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் ப்ரெஸ் அப்படின்ற அந்த பத்திரிகை மூலமாக வந்து வெளியிடானது. பப்ளிஷன் டேட், அந்த கிரேட் இந்தியன் நாவலோட பப்ளிகேஷன் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 August 1989, ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய மொத்த பேஜஸ் வந்து 384 பேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் எடிஷனில், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நாவலை பொறுத்தவரையும் த கிரேட் இந்தியன் நாவல் அப்படின்னு எடுத்தங்க அப்படின்னா, இதில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே வரியில் வந்து சட்டரிக்கல் சட்டையர் அப்படின்னு பண்ணுவாங்க. சட்டையர்னா விமர்சனம் கொடுத்துருக்காங்க. எதை பற்றியான விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்தியன் டெமோக்ரஸியை பற்றி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சசி தரூர் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காரு. என்னென்னா சட்டையர் பண்ணியிருக்காரு. எப்படி சட்டையர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாரை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த மகாபாரதம் வருது இல்லைங்களா, மகாபாரதம், ஓகேங்களா. அந்த மகாபாரத ஸ்டோரியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ரைட்டர் சசி தரூர் வந்து பற்றி என்ன பண்ணியிருக்காருனா சட்டையர் பண்ணியிருக்காரு. ஓகே, என்ன அப்படி சட்டையர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம லைன் பண்ணலன்னா. இதில் பாருங்கள், த கிரேட் இண்டியன் நாவல் இஸ் அண்ட் சட்டரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் எழுதுனது அப்படின்னா சசி தரூர். இது பப்ளிஷ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கிங் ப்ரெஸ்ஸில் 1989 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இஸ் அண்ட் ஃபிக்ஷனல் ஒர்க் த டேக்ஸ் அ ஸ்டோரி இஸ் அ மகாபாரதா. இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரி ஃபுல்லாக எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதிலேருந்து எடுக்கப்பட்டது. மகாபாரதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் எபிக்கு. ஸோ அதுலேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து இந்தியனோட இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 decades வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. இதில் த மகாபாரதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா த எபிக் டேல் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இது டிஸ்கிரிப்ஸ் எதை பற்றி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல், ஓகேவா. ஹிஸ்டாரிக்கல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருந்தது, அதாவது அந்த கிங்டம்காக மாற்றி மாற்றி எப்படி உழைச்சாங்க, எப்படி போர் செஞ்சாங்க அப்படின்ற ஒன்றை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரி மகாபாரத ஸ்டோரி போயிட்டுருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ கிங்டம் த்ரோன் ஆஃப் கிங்டம் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாபுரன், ஓகேவா. இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து யார் யார் போட்டிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் பிட்வீன் பாண்டவாஸ் அண்டு கௌரவாஸ். அதாவது பாண்டவர்களும் கௌரவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்து அரியணைக்கு வந்து போட்டிடுறாங்க. ஸோ அதில் வந்து யார் கிங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தனு இஸ் அ ஸ்டோரி பிகினிங் இஸ் அண்ட் சாந்தனு இஸ் அண்ட் கிங் த ஹஸ்தினாபுர கிங் இஸ் அ சாந்தனு, ஓகேங்களா. அவரை பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் ஃபுல்லுமே போயிட்டுருக்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனோட டெமோக்ரஸியை வந்து இது எதிரொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசென்டேவில் வந்து சசி தரூர் வந்து இதை டேக்கன் எப்படி எடுத்து சட்டைகள் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் காந்தி அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நம்மளுக்கு இதை வந்து தெளிவாக கொடுக்குறாரு. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரிஸ் அதாவது பிளாட் சம்மரிஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 summaries இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து தமிழை டிரான்ஸ்லேஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஓகே, எனக்கு இதே போதுமான இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஜஸ்ட் ஓரளவு ஒரு பார்த்துக்கலாம். கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேதவியாஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டராக வந்து இதில் கொடுத்துருக்காருங்க. ஸோ நரேட்டர் வேதவியாசை தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரத்தை எழுதியிருப்பார். ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வியாச முனிவர் அதே மாதிரி சத்தியவதி இது மாதிரி ஆக்சுவலாக இதுனா இது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாருமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரி. நான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் போடுறேன். இதில் என்ன அப்படின்னா என்னத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. வாங்க நம்ம உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.